நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ரோடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோடு பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார், உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டிங்கும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். பசுமை விவசாயம் வயலுக்கு வந்து நம்ம வந்து இடணும். நிறைய விவசாயிகள் வந்து வெறும் பேரூட்ட சத்துக்களை மட்டும்தான் நம்பியிருக்கிறாங்க. யூரியா, காம்ப்ளெக்ஸ், டிஏபி, பொட்டாஷ் இது மட்டும்தான் வந்து போடுறாங்களே தவிர, நுண்ணூட்ட உரங்கள் அதே மாதிரி இந்த ஜிப்சம்ங்கிற இரண்டாம் நிலை பேரூட்ட சத்துக்கள் வந்து வயலுக்கு வந்து இடுறது இல்லை. இது ரொம்ப அவசியம். இது கண்டிப்பாக விவசாயிகள் வந்து வயலில் வந்து போடணும். இன்றைக்கி வந்து இந்த குண்டு மலியில் எடுத்துட்டிங்கன்னா, இந்த அயன் சத்துன்னு சொல்லுவாங்க, ஃபெரஸ் சல்ஃபேட், அதாவது தமிழில் வந்து இரும்பு சத்து பட்டாக்குறை இருந்தனாலே பார்த்திங்கன்னா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறிடும். இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ வந்து ஃபெரஸ் சல்ஃபேட்டுங்கிற இரும்பு சத்துக்குள்ள உரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயலில் வந்து கடைசி உழவுக்கு முன்னாடியே போடணும். அல்லது வந்து குழி நடவுகள் வந்து குழிக்கு போடலாம், அதாவது செடிக்கு செடி வந்து வேர்பகுதியில் வந்து போடலாம் அந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டுங்கிற நுண்ணூட்ட உரத்தை. இது மாதிரி போடுறதுனால இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறுறது, அந்த சத்து பட்டாக்குறையை வந்து நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட உரங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வயலில் வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கடைசி உழவுக்கு முன்னாடி ஏக்கருக்கு 200 கிலோ அளவுக்கு வந்து இடலாம். வேப்பம் புண்ணாக்கு எதுக்காக இட்டுறதுன்னா, மண்ணில் வந்து நிறையா தாயந்து பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிரை தாக்குற பூச்சிகள் எல்லாமே வந்து வயலில் தான் போய் வந்து முட்டையிட்டு மண்ணுக்கடியிலேருந்து பார்த்திங்கன்னா அது வந்து கூட்டுப்புழுவாக வந்து மாறி வந்து வெளியில் வந்து நம்ம வந்து பயிரை வந்து தாக்குது. அதனால் வந்து இந்த மண்ணில் வந்து வேப்பம் புண்ணாக்கு ஏக்கருக்கு 200 கிலோ இடுறது வந்து மிகவும் அவசியம். இது கண்டிப்பாக எல்லா விவசாயிகளுமே செஞ்சோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பூச்சி மருந்துக்கு அடிக்கிற செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா குறைக்கலாம். தேவை இருக்காது. இந்த கசப்பு தன்மை வந்து இருக்கனாலையும், வேப்ப முன்னாக்கள் வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, உரங்கள் இருக்கிறனாலையும் வந்து பார்த்திங்கன்னா பயிரும் நல்லா வளர்ச்சியாக வரும். உங்களுக்கு வந்து பூச்சி கட்டுப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயலில் கிடைக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த நுண்ணூட்ட உரங்களும் இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 200 கிலோ அடியில் வந்து அவசியம் போடணும். அது மாதிரி வந்து இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டும் ஏக்கருக்கு 10 கிலோ கண்டிப்பாக அடி உரமாக அப்படியே போடணும். நுண்ணூட்ட உரம் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 5 கிலோ போடணும். அடுத்து வந்து இந்த உயிர் உரங்கள் பார்த்திங்கன்னா குண்டு மல்லிகைக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு வந்து 1 கிலோ வந்து அசோஸ்பெரிலும், 1 கிலோ பாசோ பாக்டீரியா, 1 கிலோ பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வேம் அப்படின்னு சொல்கிற ஒரு நுண்ணுயிர் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 10 கிலோ வந்து பார்த்திங்கன்னா அடியிலே போடணும். இதோட பயன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அசோஸ்பைரில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 78% பார்த்திங்கன்னா தலைச்சத்துகள் இருக்குது. இந்த தலைச்சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிரோட வேர் பகுதியில் வந்து இந்த நுண்ணீர்கள் வந்து எடுத்து கொடுக்கறதுனால நம்ம வந்து பயிருக்கு போடுற தலைச்சத்தில் வந்து 25% பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறைக்க முடியும். அதனால் கண்டிப்பாக விவசாயிகள் வந்து இந்த தலைச்சத்து வந்து கண்டிப்பாக வந்து அந்த நுண்ணீர் அசோஸ்பைரிலம் அப்படிங்கிற நுண்ணுயிர் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி வந்து இது போடணும். இது வந்து வேளாண்மை துறையில் வந்து பார்த்திங்கன்னா மானியத்தில் வந்து கிலோ வந்து 100 ரூபாங்கிற ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து இதை வாங்கி போடணும். அடுத்து வந்து பாசோ பாக்டீரியாங்கிற உரம், அதாவது நுண்ணுயிர். பாசோ பாக்டீரியா நுண்ணுயிர் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலை என்னென்னா, இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய கரையாத நிலைமையில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி கொடுக்குது. பயிர் எடுத்துக்கிடாத நிலைமையில் இருக்கிற பயிர்களை வந்து மணிச்சத்தை வந்து பயிர்களுக்கு கரைச்சி கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடுற மணிச்சத்துக்களை வந்து நம்ம வந்து குறைச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய வந்து மணிச்சத்து அதிகமாகவே நம்ம மண்ணில் வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த மணிச்சத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ள உரங்கள், சூப்பர் பாஸ்ஃபேட்டு, டிஏபி, காம்ப்ளெக்ஸ் 17:17 இந்த மாதிரி உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட வேண்டிய தேவையில்லை. இது வந்து மண் பர்சன் அடிப்படையில் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதுபடி போட்டாலே போதும். குண்டு மல்லி பார்த்திங்கன்னா 10 வருட காலங்கள் வரை நம்ம வந்து பராமரிக்கலாம். இதில் வந்து நட்ட ஒரு முதல் வருடத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இதில் வந்து மகசூல் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். குண்டு மல்லியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நவம்பர் மாத கடைசியில் வந்து கடைசி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கவாத்து பண்ணணும். கவாத்து மிக மிக அவசியம். கவாத்து பண்ணால் தான் நம்ம எதிர்பார்க்குற மகசூல் வந்து எடுக்க முடியும். கவாத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து குண்டு மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி உயரத்தில், அதாவது 50 சென்டிமீட்டர் உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் வந்து வெட்டி விட்டுறணும். செடியை 2 அடி உயரத்தில் வந்து வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியில் இருக்கிற இலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா
இலைகளில் வந்து கிள்ளி விட்டுறணும், இலைகள் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பட்டைக்குச்சிகள் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துடணும். அடுத்து வந்து அதில் வந்து அந்த மல்லிகை குண்டு மல்லியில் வந்து இருக்கக்கூடிய இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஒன்று பின்னலாக இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவாத்து பண்ணி அதில் வந்து சூரிய வெளிச்சம் அதிகமாக உள்ளுக்குள் வர்றது மாதிரி நம்ம வந்து செய்யணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி பண்ணோம் கவாத்து வந்து வருடத்துக்கு ஒரு முறை பண்ணணுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும், அபரிவிதமாக இருக்கும். நிறைய வந்து கிளைகள் வந்து வெடித்து வர்றதுனால மகசூல் வந்து பூ மகசூல் வந்து நம்ம வந்து அதிகமாக எடுக்கலாம். இதில் இந்த கவாத்து வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் நம்ம குண்டு மல்லியை பொறுத்த மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை பண்ணால் போதும். நவம்பர் மாதம் கடைசியில் வந்து 2 அடி உயரத்தில் வந்து இது இந்த கவாத்து வந்து நம்ம பண்ணணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே செடிகள் வந்து பார்த்திங்கன்னா சில குச்சிகள் வந்து அப்பப்போ நம்ம வந்து உள்ளாடி போகிற நேரத்தில் வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா உயரமாக வளர்ந்துட்டுருக்கும். அந்த செடிகள் வந்து அந்த கிளைகள் வந்து இது மாதிரி வந்து கவாத்து பண்ணி செடிகள் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி உயரத்தில் வந்து பராமரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மலர் பறிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். நமக்கு வந்து மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் வந்து 6 மணிலேருந்து 10 மணிக்கு உள்ளாடி வந்து நம்ம வந்து இதில் வந்து மலர் பறிக்கணும். பறித்து வந்து நம்ம வந்து சந்தையில் வந்து அனுப்பி விட்டுடலாம். இன்றைக்கி குண்டு மல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா கிலோ வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு குறையாமல் போயிட்டுருக்குது. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா வர போகுது. இன்றைக்கி வந்து மலரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருமானம் அதிகமாக கண்டிப்பாக கிடைக்குது. மகசூல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஏக்கருக்கு 3500 கிலோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். இதில் மகசூல் 3500 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ரேட்டு போட்டு ஆவரேஜாக போட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர்லேருந்து 3.5 லட்சம் ரூபா வந்து வருமானம் வருது. 3.5 டன் அதாவது 3500 கிலோவில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் ரூபா வருது. 100 ரூபா ஒரு கிலோவுக்கு நம்ம ரேட்டில் வந்து போட்டோம் அப்படின்னா இதில் வந்து சாகுபடி செலவுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 ரூபா 50,000 ரூபா வந்து செலவு நமக்கு கழிச்சிட்டோனாலும் ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகர லாபமாக வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரூபா வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். அதனால் வந்து இந்த மலர் சாகுடி வந்து கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டுறேன். இந்த மலர் சாகுடியில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த குண்டு மல்லியில் இதில் வந்து முக்கியமான பூச்சி தாக்குதல் வந்து மொட்டுப்புழு தாக்குதல். மொட்டுப்புழு தாக்குதல் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த பூக்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலராக வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். இது போல் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலராக இருக்கும். இது வந்து மொட்டுப்புழுவோட தாக்குதல். இதில் வந்து பூவை பறிச்சிட்டு கிள்ளி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து சிறிய ஒரு புழுக்கு இருக்கிறது வந்து பார்க்கலாம். மொட்டுப்புழு தான் இதில் வந்து முக்கியமாக வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. மொட்டுப்புழு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அடியில் வேப்ப முன்னாக்கு ஏக்கருக்கு 200 கிலோ வந்து அடியில் போடணும். சில பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு வந்து இதில் வந்து எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எங்களை மாதிரி வேளாண் அறிவியல் மையம் கிரீடு வேளாண் அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து கிரீடு வேளாண் அறிவியல் மையத்தை வந்து அணுகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வயலில் போயிட்டு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆலோசனைகள் வழங்கிட்டுருக்குறோம். அவங்க பிரச்சனையை வந்து இல்லை பூச்சி நோய் தாக்குதல் எதாக இருந்தாலும் அவங்க வந்து எங்கள் கிரீடு வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியான ஆலோசனைகள் வந்து விஞ்ஞான முறையில் வந்து நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அது இல்லாமல் பயிற்சிகள் மூலமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லா முக்கியமான தொழில்நுட்பங்களை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டுறேன். அது இல்லாமல் வந்து இந்த மலர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பறித்ததுக்கப்புறம் வந்து 4 நாட்கள் வரை வந்து நம்ம வந்து மலர் வாசனை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து போரிக் அமிலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. போரிக் ஆசிட் 4% சொல்லுவாங்க. அதாவது 40 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்குங்கிற அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரிக் அமிலத்தை வந்து அந்த 1 லிட்டர் தண்ணியில் 40 கிராம் போரிக் அமிலத்தை வந்து கலந்துட்டு வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு 15 நிமிஷம் முக்கி அந்த செடியை வந்து எடுத்து அந்த பூ எடுத்தோம் அப்படின்னா இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும், நல்ல வாசனையோடு அப்படியே இருக்கும். இது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு விவசாயிகள் வந்து வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது சந்தைகளில் வந்து உடனடியாக வந்து விற்பனை செய்கிறதுக்கு இது வந்து தேவையில்லை. விவசாயிகள் வந்து இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே வந்து இந்த மலர் சாகுபடி வந்து மலரை வந்து பறித்து சந்தையில் அனுப்பிடணும். இன்றைக்கி வந்து குறைந்தபட்சம் 100 கிலோவுக்கு அப்படிங்கிறது போகுது. அதிகபட்சம் 800 ரூபா வர கிலோவுக்குங்கிற அளவில் வந்து போயிட்டுருக்கனால இந்த மலர் சாகுபடியில் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்து அதிகமாக எடுக்க முடியுது. ஏக்கருக்கு 3.5 லட்சம் ரூபா வந்து பார்க்க முடியுது. இந்த மலர் சாகுபடி வந்து போல் வந்து வேறு எந்த பயிர்லையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வருமானம் வரதில்லை. அன்றாடம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து தின வருமானம் இதில் வந்து கிடைக்கிறனால நம்ம செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர் சாகுபடி மூலமாக வந்து நம்ம வந்து செய்ய முடியாது, மீட் அவுட் பண்ண முடியுது, அல்லது வந்து இந்த மலர் சாகுபடி மூலமாக வந்து பூர்த்தி செய்ய முடியுது. அதனால் விவசாயிகள் கண்டிப்பாக வந்து இந்த மலர் சாகுபடி வந்து அதிகமாக பண்ணணும். அதுவும் இந்த துள்ளி பண்ணை முறையில் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணி வந்து வருமானத்தை வந்து 2 மடங்கு அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிரீடு வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாகவும் தொழில்நுட்ப வல்லர் என் சார்பாகவும் வந்து விவசாயிகளை வந்து மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.